அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய புரிதல் என்னென்னா, சித்தார்த்தன்னு சொல்லக்கூடிய ஒரு இளவரசன் வாழ்விலே சுகங்களை தவிர வேறு எதுவுமே வந்து கண்ணில் பார்க்காத ஒரு நபர். காலங்கள் கடந்து போயினே இது ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து அவருடைய பால்கனி அரண்மனையுடைய பால்கனியில் நின்று பார்க்கும்போது ஒரு பிணம் போகுது. பிணம் போகும்போது அவருக்கு அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா சிறு வயதிலே வந்து இவர் சன்னியாசி ஆகிடுவாங்க சொல்லிட்டு அவருடைய ஜாதக அமைப்பு சொன்னதுனால அவருடைய கண்ணில் வந்து வயோதிகமான எந்த ஒரு விஷயத்தையுமே காட்டினது கிடையாது. துக்கமான விஷயத்தையே அவர் பார்த்தது கிடையாது. பசின்னா என்னன்னே தெரியாது அவருக்கு. இப்படியே வளர்க்கப்பட்ட ஒரு நபர். பிணத்தை பார்த்த உடனே அவருக்கு தோணுது, என்னடா இது வந்து வித்தியாசமாக இது ஒன்று போகுது என்னன்னு கேட்குறாரு. அது வந்து பிணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிணம் என்னது? அவருக்கு வயசாகிடுச்சு. வயசானதுனால அவர் வந்து இயற்கை எழுதிட்டார், இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போன்னா வந்து எல்லாமே இறந்துடுவாங்களா? அப்போ எல்லாருமே நிச்சயமாக இறந்து விடுவார்கள். அப்போ எல்லாமே இருந்துடுவாங்களா? ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் இயற்கையினுடைய நியதி, இதுதான் இயற்கையினுடைய விதின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போது வயோதிகம்னா என்னது? அப்போ மரணம்னா என்னது? அப்புறம் கேட்க 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 ஒன்று ஒன்று ஆராய்ச்சி பண்ணால் தனக்குள்ளே பல கேள்விகளை அவர் எழுப்பும் போது ஒன்று ஒன்றா பசினா என்னது, இன்பண்ண என்னது, துன்பண்ண என்னது சொல்லிட்டு பல கேள்விகள் வருது. பிற்பாடு அவர் அந்த ராஜபோக வாழ்க்கையை விட்டுட்டு சன்னியாசம் போகிறார். இது எல்லாரும் தெரிஞ்ச கதை. சரி, இதுக்கு அடுத்து வருவோம். இப்போது சன்னியாசம் வந்துட்டார். அவருடைய சமயத்தை சார்ந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சன்னியாசம் வாங்கினான்னா கடுமையான உடலை வருத்தி சில விதமான அபியாசங்களை பண்ணுவாங்களாம். அபியாசம்னா பயிற்சிகள், பயிற்சிகளை பண்ணுவாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயிற்சி என்னென்னா, அடிக்கிற வெயிலில் பாறை கொதிக்கிற பாறை மேலே போயிட்டு நிற்பாங்களாம். நின்றுட்டு ஒரு அபியாசம் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த கால்லாம் வந்து அந்த உஷ்ணத்தில் வந்து அந்த ஹீட்டில் வந்து அப்படியே வெந்து புண்ணாகுமா. அது அப்படியே நின்றுட்டு அவங்க வந்து அபியாசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா அந்த மாதிரி நின்று பண்ணால் நம்முடைய பாவங்கள்லாம் வந்து கழிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு பயிற்சி முறையும் இருந்தது அந்த காலத்தில். அப்போ புத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, சித்தார்த்தன் புத்தனாயிட்டு வர்றாரு. என்ன பண்ணுறாரு அவர் வந்து அந்த மாதிரி அபியாசத்தை செய்கிறார். செய்யும் போது அவருக்கு ஒரு உணர்வு கிடைக்குது, அடடே தன் உடலை வருத்தி இறைவனை வந்து உணர முடியுமான்னா நிச்சயமாக வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறார். இந்த உடலை வருத்தி இறைவனை வந்து உணர முடியாது. இறைவன்ன்றவன் ஆனந்தமானவன். ஆனந்தமான ஒருவனை அடையணும்னா ஆனந்தமாக தானே இருக்கணும். அப்போது இந்த மாதிரி தன்னை வருத்திக்கிட்டாலாம் வந்து பண்ண முடியாது சொல்லிட்டு இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த அபியாசம் அந்த பயிற்சி முறைகளிலிருந்து விட்டு விலகி போகிறார். அப்போது இருந்த மற்ற நபர்கள்லாம் சொல்கிறாங்களாம், இவன் வந்து ராஜபோக வாழ்க்கை வந்ததுனால இந்த பயிற்சி செய்கிறது பயந்துட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு ஏளனம் பேசுகிறாங்க. அப்படி ஏளனம் பேசினாலும் அவருக்குள்ளே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினார். என்னென்னா இது வந்து எல்லையற்ற ஆனந்தத்தை அடையிறதுக்கு வந்து உதவி பண்ணாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய தன்மையில் அவருடைய தேடல் எந்த விதத்தில் இருந்ததோ அதை நோக்கி அவருடைய தேடலை வந்து அவர் தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தார். அன்பானவர்களை, இதிலிருந்து நம்முடைய புரிதல் என்னென்னா, நாம் எந்த விதமான பயிற்சி செய்கிறோம் அப்படின்றத உள்ளுக்குள் இருக்கின்ற உங்களுடைய ஆத்மார்த்தமான அந்த அந்தர ஆத்மான்னு சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளார்ந்த அந்த ஒரு உணர்வுலேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் செய்கின்ற பயிற்சி விமர்சனத்துக்குள்ளாவது, அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்க அப்போ அதுதான் ரைட்டு இது தப்பா, தயவு செய்து இந்த மாதிரியான எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து உங்களுக்குண்டான பயிற்சியை செய்ய முடியாது. ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்குது, ஒரே சாவி எல்லா பூட்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு நுட்பம் மாறி இருக்கும். ஒரே பயிற்சி தான், ஒரு நுட்பம் மாறி இருக்கும். ஒரே ஒரு ஒரு சாம்பார் எடுத்துக்கிட்டால் 100 பேர்கிட்ட சொல்லி கொடுத்தா 100 பேர்கிட்ட கைப்பக்குவம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு பயிற்சி தான், பட் ஒவ்வொருவருக்குமே அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா நம்முடைய அமைப்பு அந்த மாதிரி, ஒவ்வொருடைய அமைப்பும் அந்த மாதிரி. அதனால தான் உலகத்தில் ஒருவரை போல் மற்றவர் இல்லை அன்பானவர்களே. அதனால்
இந்த உலகம் என்ன சொல்லுது, சுத்தி என்ன சொல்கிறான், நான் கரெக்டாக பண்ணுறேன், நீ இந்த கால் மேலே அந்த கால் போட உட்காராது. நான் கூட முன்னாடி காலத்தில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தியானம் பண்ணும்போது இடது கால் மேலே வலது கால் போட உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரு ஐயா சொன்னார், இந்த மாதிரி பண்ணினா உனக்கு தியானமே சித்தி ஆகுதுன்னார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு அனுபவத்தில் சரின்னு பட்டது அது சொல்கிறாங்க. நாம் நம்முடைய சுய அனுபவத்தில் நம்முடைய பயிற்சியில் நாம் பயிற்சி செய்து அதில் வருகின்ற அந்த ஒரு ரிசல்ட் இது பாருங்கள், அதுதான் நமக்கு உண்டானது. ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எதனா உலகம் சொல்லிட்டு போகுது அது தேவையில்லை, உங்களுடைய ஆத்மார்த்தமான பயிற்சி என்னவோ அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய மனம் சொல்லும், இந்த பயிற்சி இந்த மாதிரி பண்ணு, உன்னுடைய மனம் விடுதலை அடைய சொல்லிட்டு உனக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நாமும் ஒரு உயர்நிலையை அடையலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.